வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரியில் மழை சேதத்தை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாமல் கணக்கெடுப்புகளை குறைத்து மதிப்பிட்டதாக கூறி அனைத்துக் கட்சி எம்எல்ஏக்கள் தலைமை செயலரிடம் புகார் தெரிவித்து காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மழை வெள்ள சேத விவரங்கள் குறித்து எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தவில்லை என கூறியும் சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்கவில்லை என்றும் அதிகாரிகள் களத்திற்கு வராமல் மெத்தனமாக உள்ளதோடு அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பவில்லை என கூறி புதுச்சேரியில் உள்ள ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக காங்கிரஸ் சுயேட்சை எம்எல்ஏக்கள் என 10 எம்எல்ஏக்கள் தலைமை செயலாளர் அஸ்வினிகுமாரை சந்தித்து புகார் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கூறுகையில் புதுச்சேரியில் 20 ஐஏஎஸ் அதிகாரிகள் 20 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்தும் மழை வெள்ள பாதிப்புக்கு நேரில் வந்து பார்வையிடவில்லை என்றும் சேத மதிப்புகளை சரியாக கணக்கிடாமல் வெறும் 20 கோடி சேதம் அடைந்ததாக கணக்கெடுத்துள்ளதாகவும் எதுவுமே தெரியாமல் அதிகாரிகள் உட்கார்ந்த இடத்திலேயே பணியாற்றுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அரசு துறைகளில் காலியாக உள்ள 10,000 பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறை கூறிய அவர் அனைத்து துறைகளும் பாதித்துள்ளதாகவும் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை செயலரை சந்தித்து முறையிட்டுள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆளுநர் மாளிகை மற்றும் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி நீதிமன்றத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான பரசுராமனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக அவைத்தலைவருமான பரசுராம் விழாவில் கலந்து கொண்டார். விழா நடந்து கொண்டிருக்கும் பொழுது பரசுராமருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயக்கமடைந்து கீழே சரிந்தார். உடனடியாக அவரை சக வழக்கறிஞர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது பரசுராம் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது வழக்கறிஞர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அண்ணாசாலையில் நடைபெற்று வரும் தொடர் இருசக்கர வாகன திருட்டை அடுத்து அதே பகுதியில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனம் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அண்ணாசாலையில் உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த ஒரு மாதத்தில் 3க்கும் மேற்பட்ட ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் வாகனங்கள் தொடர்ச்சியாக திருடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி அன்று சுல்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜாஃபர் அலி என்பவர் தனது ஸ்பிளண்டர் வாகனத்தை அண்ணாசாலையில் உள்ள ஒரு செல்போன் கடை வாசலில் நிறுத்திவிட்டு கடைக்கு சென்று வந்து பார்த்தபோது தனது வாகனம் திருடப்பட்டு இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து ஜாஃபர் அலி உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 50 வயது மதிக்கத்தக்க உள்ள ஒரு நபர் ஒருவர் அக்கம் பக்கம் நோட்டமிட்டவாறே யாரும் பார்க்காத நேரத்தில் கள்ளசாவி பயன்படுத்தி இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்ததைக் அடுத்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபரை தேடி வருகின்றனர். மேலும் அவரை கைது செய்த பிறகே அண்ணாசாலையில் தொடர் ரெண்டர் வாகனங்கள் திருடப்பட்டது அவர்தானா என்பது குறித்து தெரியவரும் என போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையால் பாதிக்கப்பட்ட மங்கலம் தொகுதி மக்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் மழை நிவாரணம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணுவாய்ப்பேட்டை புதுநகர் கோட்டைமேடு ஆரியபாளையம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதி முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியது. இதனால் பொதுமக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். இதனையடுத்து பொதுமக்கள் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்த காரணத்தினால் ஏராளமான அத்தியாவசிய பொருட்கள் தண்ணீரில் முழுவதும் நனைந்து வீணானது. இதனை கருத்தில் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கி வந்தார். இதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் பாஜக பிரமுகர் செந்தில்குமரனிடம் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். இந்நிலையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் ஏற்பாட்டின் பெயரில் ஆச்சாரியாபுரம் மக்கள் சந்திப்பு அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5 கிலோ அரிசி கைதி வேட்டி துண்டு மற்றும் புடவை போர்வை பாய் மளிகைப் பொருட்கள் என சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மழை நிவாரணமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் எஸ் ஆனந்தன் மண்டல தலைவர் ஆறுமுகம் ஞானசாகரன் சசிகுமார் ராமநாதன் பத்மராஜன் உட்பட பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் ஆதரவாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். பாகூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பாகூர் சிவன் கோவில் அருகே அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா நடைபெற்றதில்
தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமார் வரவேற்று பேச சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்த அலுவலகத்தில் உள்ள ஒவ்வொரு அரங்கிற்கும் பாகூர் குருவினத்தம் ஒருங்கிணைந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து போற்றும் வகையில் சட்டமன்ற அலுவலகத்திற்கு தியாகி சுப்பிரமணியம் பெயரும் எம்எல்ஏ அலுவலக அறைக்கு தியாகி தங்கவேல் கிளமெண்டசேர் பெயரும் கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஆர் எல் புருஷோத்தமன் பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பாகூரை சேர்ந்த கல்வெட்டு ஆய்வாளர் குப்புசாமி பெயரில் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு காரல் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர், வாசுபையா, கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் எழுதிய நூல்கள், புதுச்சேரி வரலாறு மற்றும் அரசியல் குறித்த நூல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, சம்பத், திமுக பொதுக்குழு உறுப்பினர் பாஸ்கர், தொகுதி செயலாளர் அரிகிருஷ்ணன், அணி துணை அமைப்பாளர் கீர்த்தி எழினி, கல்பனா, அதிமன்னன், சிவா, அமிர்தலிங்கம், இளஞ்சிரணி, ரவீந்திரன், உதயசூரியன் மற்றும் மூர்த்தி, மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னாள் பாரத பிரதமர் இந்திராகாந்தி பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சிறுபான்மையினர் தினவிழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றதில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் குமார் முன்னிலை வகித்தார். மேலும் விழாவில் அரசு செயலர் உதயகுமார் கலந்து கொண்டார். துறை இயக்குநர் பத்மாவதி வரவேற்புரையாற்றிய இந்த நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அருத்தந்தை டொமினிக் ரொசாரியோ கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பிரபலமான லே ராயல் பார்க் உணவகத்தில் கேக் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சாரத்தை பின்பற்றி பல உணவகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகங்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் தங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களை கவரும் விதமாகவும் வருடந்தோறும் கேக்கு தயாரிக்கும் பணியை செய்து வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் தயாரிக்கும் பணி புதுச்சேரி பிரபல உணவகமான லே ராயல் பார்க்கில் துவங்கப்பட்டது. இதில் உலர் பழங்களான பேரிச்சம்பழம், பாதாம், பிஸ்தா, முந்திரி உள்ளிட்டவர்கள் கலந்த கலவையில் மதுபானங்களை ஊற்றி கேக்கு தயாரிக்கும் பணி நடத்தப்பட்டதா. சுமார் 50 கிலோ உலர் பழங்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டது. 10 லிட்டருக்கு மேல் மதுபானங்களும் பயன்படுத்தப்பட்டது. இவைகள் 45 நாள் ஊற வைக்கப்பட்டு கேக்கு தயாரித்து உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் வழங்கப்படுவது வழக்கம். இதுகுறித்து ராயல் பார்க் உரிமையாளர் கூறும்பொழுது, ஆண்டுதோறும் தங்கள் வாடிக்கையாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக உலர் பழங்கள் மற்றும் மதுபானங்கள் கொண்டு கேக் தயாரித்து விநியோகம் செய்வோம் என்றும், இந்த ஆண்டும் சுமார் 50 கிலோ அளவில் கேக் தயாரிக்கும் பணிக்காக உலர் பழங்கள் மற்றும் மதுபானங்கள் தயாரித்து கலவைகளை கலந்து ஊற வைத்து உள்ளோம் என்றும், 45 நாட்கள் கழித்து கேக் தயாரான பிறகு தங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு இது வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விழாவிற்கு ஹோட்டலின் மேனேஜிங் டைரக்டர் முகமது சமீர், சிஇஓ திருஞான சம்பந்தம், முகமது ரியாஸ் உள்ளிட்டோர் தலைமை வகித்து கேக் கலவை கலக்கும் விழாவை துவக்கி வைத்தனர். இந்த கலவை விழாவில் தலைமை சமையல் கலைஞர் கோபாலகிருஷ்ணன், நிறுவனங்களில் பணியாற்றுவோர், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் சிதானந்தா ஆலயத்தில் புதிதாக அறங்காவலர் குழு நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் ஸ்ரீ குரு சிதானந்தா சுவாமிகள் தேவஸ்தானத்தில் புதிதாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அறங்காவல் குழு ஆலயத்தில் நடந்த சிறப்பு பூஜைக்கு பிறகு இன்று பதவி ஏற்றுக் கொண்டார்கள். இதில் தலைவராக இளங்கோ, துணைத் தலைவராக சசிகுமார், செயலாளராக மதிவானன், பொருளாளராக கதிரேசன், உறுப்பினராக அருண் உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டார்கள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அறங்காவலர் குழுவை காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பலர் அறங்காவல் குழு நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் பானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத்துறை காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஆதிலட்சுமி. தினக்கூலியான இவர் வயது சுமார் 45. இவரது கணவர் சரவணன் இருவரும் தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பூத்துறை பகுதியில் ஆதிலட்சுமி விபத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். அந்த சமயம் பலர் அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போதும் யாரும் காப்பாற்ற முன்வரவில்லை. ஆனால் இதனைக் கண்ட பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சரியான நேரத்தில் சேர்க்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மனிதநேயம் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக உதயகுமார் செயல்பட்டதன் காரணமாக அவருக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. மேலும் தற்பொழுது வீட்டில் சிகிச்சை பெற்று வரும் ஆதிலட்சுமியை நேரில் சென்று நலம் விசாரித்த அவர் தனது சொந்த செலவில் நிதி உதவிகளை வழங்கினார். மேலும் அரசு மூலமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் பெற்றுத் தருவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் என்னிடம் எப்பொழுதும் இருந்ததில்லை என்றும், என்னால் எந்த அளவு பொதுமக்களுக்கு சேவையாற்ற முடியுமோ அதனை நான் செய்வேன் என்றும், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்றும் தெரிவித்தார்.
புதுச்சேரி பாமக அமைப்பாளர் கணபதி தலைமையில் நடிகர் சூர்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் படங்களை வெளியிடக்கூடாது என புதுச்சேரி திரையரங்க உரிமையாளர்களை சந்தித்து அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நடிகர் சூர்யா தயாரிப்பில் ஜெய்பீம் திரைப்படம் கடந்த மாதம் இணையத்தில் வெளியானது. இந்த திரைப்படத்தில் வன்னிய சமுதாயத்தினரை குற்றவாளிகள் போல் சித்தரித்ததை பாமக இளைஞரணி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழகம் முழுவதும் பாமகவினர் சூர்யாவிற்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி பாமக அமைப்பாளர் கணபதி தலைமையில் 50 மேற்பட்ட பாமக நிர்வாகிகள் புதுச்சேரி திரையரங்க உரிமையாளர்களை சந்தித்து சூர்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் நடித்த படங்களை வெளியிட வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாமக அமைப்பாளர் கணபதி கூறும்பொழுது, வன்னியர்களை மற்ற சாதியினருக்கு எதிர்ப்பாளர்கள் போல் காட்டி மக்கள் மத்தியில் விரோதப் போக்கை கடைபிடிக்கும் பிரபல நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா ஆகியோரின் திரைப்படங்களை புதுச்சேரியில் எந்தவித திரையரங்குகளிலும் வெளியிடக்கூடாது என வலியுறுத்தி மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மனுவை பெற்றுக் கொண்ட தியேட்டர் உரிமையாளர்களும் தங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதாக தெரிவித்துள்ளார்கள் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 500 குடும்பங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அரிசியை கோட்டக்குப்பம் நகர செயலாளர் சிவராமன் வழங்கினார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் 10,000 மேற்பட்ட விளைநிலங்கள் மற்றும் 500 மேற்பட்ட வீடுகள் மழை நீரில் மூழ்கின. இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பல்வேறு பகுதிகளில் பாமகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கோட்டக்குப்பத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 500 மேற்பட்ட குடும்பங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அரிசியை கோட்டக்குப்பம் நகர செயலாளர் சிவராமன் வழங்கினார். பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பகத்வா மாகாணம் கொஷிஸ்தான் மாவட்டத்தில் உள்ள சாலையில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 நபர்கள் அந்த காரில் பயணம் செய்தனர். லோட்டர் என்ற மலைப்பகுதியில் உள்ள மலைப்பாங்கான சாலையில் வேகமாக சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் செங்குத்தான பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் காரில் பயணம் செய்த குழந்தை, பெண்கள் உட்பட 6 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் விபத்தில் படுகாயமடைந்த 3 பேரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சிகிச்சை பெற்று வருபவர்களின் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் மாட்டிறைச்சி மற்றும் பன்றி கறி சாப்பிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹலால் உணவு வகைகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் என பிசிசிஐ உத்தரவிட்டுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நாளை கான்பூரில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்க உள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களுக்கான உணவு பட்டியலை இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மாட்டிறைச்சி மற்றும் பன்றிக்கறி உணவு வகைகளை எந்த உணவு வடிவிலும் உட்கொள்ளக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசைவ உணவுகளில் ஹலால் உணவுகளை மட்டுமே சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் மறுபுறம் எதிரணியான நியூசிலாந்து அணி நிர்வாகம் தங்களது உணவு பட்டியலில் மாட்டிறைச்சி மற்றும் பன்றிக்கறி கட்டாயம் வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள உணவு பட்டியலின்படி கோழி இறைச்சியும் ஆட்டு இறைச்சியும் மட்டுமே அசைவ உணவுகளாக உள்ளன. பிசிசிஐயின் இந்த முடிவுக்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் வுகான் நகரில் கடந்த 2019 ஆண்டு இறுதியில் கொரோனா வைரஸ் முதன்முதலாக கண்டறியப்பட்டது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 2020 ஆண்டு மார்ச் மாதம் 23 முதல் சர்வதேச போக்குவரத்தை மத்திய அரசு நிறுத்தியது. தொற்று பரவல் முழுமையாக கட்டுக்குள் வராததால் தற்பொழுது வரை விமான போக்குவரத்து சேவை இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. ஏர் பபுள் என்ற கொரோனா தடுப்பு விதிகளுடன் 25 நாடுகளுக்கு மட்டும் விமான சேவையை இயக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி மட்டுமே விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது தொற்று பரவல் குறைந்து பெரும்பாலான சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. இந்நிலையில் நடப்பு ஆண்டு இறுதிக்குள் சர்வதேச விமான சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுவதாக விமான போக்குவரத்துத்துறை செயலாளர் ராஜீவ் பன்சால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில், இயல்பு நிலைக்கு திரும்புவதில் அரசு கவனம் செலுத்தி வரும் அதேவேளையில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக பல ஐரோப்பிய நாடுகளில் அச்சப்படக்கூடிய அளவில் கொரோனா அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.